அவர் உண்மையா சாமியாரா இருந்தா பே கண்டிப்பா ஓட்டணும். அகோரிகள் எப்படி இருப்பாங்க, அந்த இடம் எப்படி இருக்கும், அங்க வர பெண்ணங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் நாங்க பார்த்தோம். நீ உண்மையான ஒரு சாமி, நீ கரெக்டா குறி சொல்றனா தம்பி, இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கு, தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஏன் போய் சொல்ற அப்படின்னு உன்னை கேள்வி கேட்டுக்கணும். எங்க சேனல் வந்து இது என்டர்டைன்மெண்ட் சேனல், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாவே போகலாமே அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி கேட்டு எடுத்துட்டு போற வீடியோஸ் அதெல்லாம் வந்து இவர் தப்பிக்கிறது என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்கள் வந்து செட்டிங்கில் வந்து அவர் கை காலில் உயர்ந்து நம்ம கெஞ்சி இந்த விஷயத்தை வாங்கணும் எல்லாருமே பிடிச்சிருப்பாங்க. அதனால எங்களை வந்து என்ன சொல்ற, கானா பாற பசுங்க குடிப்பானுங்க கஞ்சா அடிப்பானுங்க, ஒரு 30 பேர் இட்டுன்னு போனோமா, மாட்டிங்கன்னா ஒத்துக்கணும். இப்ப நான் மாட்டிக்கினா ஆமா தெரியாம பண்ணிட்டு சாரிங்க முடிஞ்சிச்சு. இல்ல அவங்க ஒய்ஃப் பேசுறாங்க இன்டர்வியூல பேசுறாங்க, நான் தப்பு சொல்ல, அம்மா ஊருக்கே புருஷன் பைத்தியம் தெரியுது உனக்கு தெரியாதம்மா. கத்தியை வச்சு சுத்தினா அப்ப அந்த ஊர் போலீஸ் எல்லாம் வந்து கேட்காது பிடிக்க மாட்டாங்களா, இந்தமாரி சாமியார வந்து கட்டிட்டு குச்சி போட மாட்டாங்களா, இதெல்லாம் வந்து போய் நல்லா இந்த ஆயாவ நீ அதை தட்டி கீழே ஊந்து கையெல்லாம் ஊஞ்சிச்சு வந்துட்டாங்க பாரு. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணது, இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல அவருக்கு, ஏன்னா அவருக்கு பேய் ஓட்ட தெரியல. ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகாத தினேஷுக்கு வந்து 4 குழந்தைன்ற, இவர் வந்து ப்ராமிசிங்கரு கிறிஸ்டின், இவரை வந்து என்ன சொல்ற, உனக்கு குலதெய்வ கடவுள் வேறன்ற, இது மக்கள் அப்போ எது சொன்னாலும் மக்கள் வந்து நம்பிடுவாங்க தானே. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெண்களை தெய்வமாக வணங்குற நம்ம நாட்டில் பெண்களை மதிக்கிற இந்த இடத்துல பெண் தெய்வத்தோட பேரை சொல்லி நான் அவங்ககிட்ட இதுவாக பார்த்தேன் பண்ணன்றது எவ்வளோ கேவலமான விஷயம். அவனை உன்னை ஏன் போலீஸ் பிடிக்காமல் இருக்குது, ஏன் மக்கள் ஒன்றும் அடிச்சு தத்துலன்னு நான் மக்களை கேள்வி கேட்குறேன், போலீஸை கேள்வி கேட்குறேன். ஹாய் வணக்கம், நான் விஆர் பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் தான் அகோரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெண்டாக சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ அகோரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கலையரசன் வந்து பண்ணிகிட்ருக்காரு இல்லையா. ஸோ நீங்களும் வந்து அந்த இடத்துக்கு போனீங்க, ஸ்பாட்டுக்கு போனீங்க, நிறைய விஷயம் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு இதை பற்றி? அவன் ஒரு பைத்தியக்காரன் தோணுச்சு எங்களுக்கு. பேசிக்கலாக பார்க்கும்போது ஆக்சுவலி அது ஒரு பைத்தியக்காரன், ஏன்னா அவனை எட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்காமல் அங்கேட்டு வந்து விட்டு வராங்க. விபூதி காசு வேஸ்ட்டு, அந்த எலுமிச்சம் வேஸ்ட்டு, அங்கே சுற்றிக்கிற ஆடியன்ஸ் வேஸ்ட்டு, அவனுக்குன்னு ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாம் டோட்டல் டைம் வேஸ்ட். இல்லை ப்ரோ, உண்மையாலே நம்ம அவனை கலாய்க்கணும் இது பண்ணணும் அந்த ஒரு மைண்டில் போல. நம்ம புள்ளியா அந்த ஒப்பில் நம்ம ஏரியாவில் வந்து நிறைய சேனலில் வந்து பேட்டி எடுக்கிறாங்களே, அதனால் நம்ம வந்து ரெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சேனலில் வந்து 4 பிரான்ச்சஸ்லாம் ஒர்க் பண்ணுறோம். சரி, அவர் நம்ம அண்ணன் வந்து கதிரவன், அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ நல்லது வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறவர். ஆமாம், அவர் என்ன பண்ணார்னா, உங்கள் ஏரியா தான்டா சாமியார், நீங்களும் போய் பேட்டி எடுங்கடா அப்படின்னு எங்களை அமுச்சு விட்டார். நாங்கள் போனோம், நாங்கள் செட்டிங்கில் தான் போனோம். செட்டிங்னா நீ உண்மையான சாமியாரியா போய் சாமியாரா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால என்ன பண்ணீங்க நீங்கள்? தோகரா போய் நம்ம பீஸ் தான் பண்ணேன். இந்த பீஸை வந்து ஒரு கீர்த்தி 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 ஐயோ இல்லை இவர் இவருக்குள்ள தான் கீர்த்திக்குது, இவருக்குள்ள கீர்த்தி. இவரோட ஆள் வந்து ஹரி, அவர் ஹரி வேணும்னு கேட்டுனேக்கிறாப்பல்ல, வீட்டில் போய் விட்ட ஒரு பொதி கூட வாங்கி தரல. ஆக்சுவலாக கண்டன் ப்ரோ, இது எனக்கு காலில் வரும்போது சொல்லிட்டாங்க நீ வந்து ஒரு பெண்ணாக நடிக்கணும்னு சொல்லிட்டு. முதல்ல என்ன பேசணுமோ எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் காரை விட்டு இறங்கும் போதே நான் ஒரு லேடியாக தான் இறங்கினேன், என் மைண்டில் அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா உண்மையிலுமே பேய் பிடிச்சவங்க அப்படி தானே இருப்பாங்க, அவர் உண்மையாக சாமியாராக இருந்தால் பேய் கண்டிப்பாக ஓட்டணும். இல்லை இல்லை, ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, நீங்கள் போகும்போதே உட்காரச்சு நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, உங்கள் மூஞ்சி பார்த்தா நானே கண்டுபிடிச்சிருவேன். அந்த கீர்த்தியை கண்டுபிடிச்சாப்லையா? ஒரு மூர்த்தியை கூட கண்டுபிடிக்கல. போனேன் உள்ளே போயிட்டு உக்காஞ்சி உள்ள அந்த செட்டிங் எப்படி இருந்துச்சு, அப்படியே உள்ளே போனவனே பயங்கரமாக இருந்ததா இருட்டா அப்படின்லாம்? இல்லை ப்ரோ, அவனே பார்க்கறதுக்கு பென்டன் பொம்மை மாரி தான் ப்ரோக்கிறான். நாங்கள் வந்து இவனும் நானும் லாஸ்ட் டைம் ஒரு இப்போ லாக்டவுன் இது வெள்ளம் வந்ததுல. ஆமாம், வெள்ளம் வந்தது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுல. அப்போ ரெண்டு பேருமே நாங்கள் வாரணாசியில் இருக்கோம், காசியில் ஒரு படத்தில் ஷூட்டில் இருக்கோம். அங்கே நாங்கள் எல்லாத்தையும் லைவில் பார்த்தோம், அகோரிகள் எப்படி இருப்பாங்க, அந்த இடம் எப்படி இருக்கும், அங்கே வர பெண்ணங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம். சரி, அதில் வந்துல ஒரு 100 வந்து 6% தான் இங்கே இருந்தது.
உட்காந்துருந்தா சரி நாங்கள் போய் உக்காஞ்சோம். உக்காஞ்சி இந்தமாரி எங்களோட பேர்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி குறி சொல்ல ஆரம்பிக்கிறேன். எங்கள் மூணு பேர் குறி சொல்லுங்க. அப்போ சொல்லும் போதே தலைவர் லாக், நீ உண்மையான ஒரு சாமி, நீ கரெக்டாக குறி சொல்கிறேன்னா தம்பி இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது, தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஏன் போய் சொல்கிற அப்படின்னு இவனை கேள்வி கேட்டுருக்கணும். அதேமாரி நம்ம மாமா கானா தினேஷ், அவருக்கு கல்யாணமே ஆகலை, அவருக்கு நாலு பசங்க பொண்டாட்டியால் சொல்லணும், தம்பி நீயும் போய் சொல்கிற சொல்லியிருந்தா அந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஐயோ பயங்கரமான சாமியாரா கண்டுபிடிச்சாரு அப்படின்லாம். இவனுக்கு நம்ம செட்டிங்கில் வந்தோம், அதுவும் வந்து மாட்டினேன். இவர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்கள் வந்து செட்டிங்கில் வந்து அவர் கை காலில் ஒய்ந்து நம்ம கெஞ்சி இந்த விஷயத்தை வாங்கணும்ன்ற எங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பசங்க வந்து கானா போகிற பசங்க, இவனுங்க இங்கே வந்து என்கிட்ட சொல்லி இதனால தான் இவனுக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஒரு வீடியோ பண்ணிட்டான். ப்ரோ நம்ம ரெட் ஆகிஸில் வந்து 2 மில்லியன் தான் போயிருக்கு, அதுக்கு முன்னாடி நானே மச்சா அப்பீல் எல்லாமே 50 மில்லியன் 40 மில்லியன்னு நாங்கள் கானாலேயே கொடுத்தாச்சு. அதனால் நாங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு அந்த ஒரு மைண்டே இல்லை. அதுக்கு முன்னாடி நானும் படம் பண்ணியிருக்கேன், மச்சானும் படம் பண்ணியிருக்கான், பிகிலி ஏ ஒன் பேரிஜரேஜ் எல்லா படமும் பண்ணிட்டேன். அது இப்போ தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்து போட்டோம். இதனால நம்ம ஃபேமஸ் ஆகி பண்ணணும்லாம் இல்லை, எல்லாருமே வீடியோ எடுத்தாங்களே நம்மளும் போய் எடுக்கலான்னு போகும்போது ராஜா அழகாக மாட்டிக்கினார். எங்கள் எனக்கு மெயின்லண்ணா, நாங்கள் போகும்போது எங்களுக்கு முன்னாடி ஒரு சேர் எடுத்திருந்தாங்க, அவர் நல்லா மேக்கப்லாம் போட்டு பக்காவாக இதெல்லாம் பண்ணி அந்த கல்பூரம் என்ன அந்த தாண்டவம் ஆடுதுன்னா அவர் ஒரு பயங்கரமாக டாக்குமெண்ட் எடுத்துறாங்க. நாங்கள் அது வெளியே வந்துச்சுன்னா அவர் சூப்பர் சாமியார் பாப்பி தெரிஞ்சிருக்கோம். ஒரிஜினலாக இல்லை, அதெல்லாம் த்ரெட்லாக்குங்க. அவரை கேளுங்க, அந்த யூடியூப் கதையை கேளுங்க. நாங்கள் என்ன போகிறோம், நாங்கள் பார்த்தோம் ஐயோ பயங்கரமாக இருந்தாங்க அவங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடிட் பண்ணுறது டைம் ஆகுது போல அவங்களுக்கு, நாங்கள் எடுத்துகிட்டு போய் அத்தனை நாள் எடிட் பண்ணி விட்டோம். நாங்கள் இப்படி படத்துலேருந்து அந்த எடிட் ஃபுட்டேஜே வரல வரல. ஏப்பா நீங்கள் என்னப்பா இப்படி காமிச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் எப்படிப்பா இதை ரிலீஸ் பண்ணுறது? உட்காஞ்சு புரிஞ்சு போச்சு அதுலே அவருக்கு தெரியல. இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கல, அதாவது ஆக்சுவலாக என்னென்னா காலில் விழுந்ததுன்னு சொன்னது பொய். அடுத்த வீடியோ வந்து போட்டு அடுத்த செகண்டே நான் அடுத்த வீடியோ நாங்கள் போட்டோம். என்னென்னு போட்டுட்டோம், போய் வந்து ஒரு குரூப்போடு டீமோடு போயிட்டு இந்த மாதிரி வந்திருக்கோம், எங்கள் இந்த மாதிரி செட்டாகிஸ்லேருந்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்மையிலுமே பேய் பிடிச்சிருக்கு, அவரையும் பார்த்துருங்கன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓ அவரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன்றாரு. நான் உள்ளே வர்றதுக்கே பயப்படுறேன், நான் லேடியாகவே மாறிட்டேன்னு வச்சுக்கேன், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இது வருங்க சாமி, உண்மையாலுமே எனக்கு மேரேஜ் ஆகாமான்னு அவங்க ஒய்ஃப் பேரை காட்டுறாரு. அப்பயும் இதை புரிஞ்சுக்காம நல்லா காட்டுறேன், அப்பயும் புரிஞ்சுக்காம காலில் ஊந்தி தான் ஒரு வீடியோ பண்ணலாம். இப்போ கூட உங்களுக்கு நீங்கள் எங்களை வீடியோ எடுக்கிறீங்க, கையில் காலில் வந்து அடுகுறோம், இந்தமாரி ஒரு பேட்டி எடுக்கிறோம், அது தான் நாங்களும் போனோம் கேட்டேன். அப்போ நீ மாட்டிக்கின, நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்க பாட்டே ஏத்து போட்டாங்க, மாட்டிக்கினாரு ஒருத்தர் மாட்டிக்கின. அதனால எங்களை வந்து என்ன சொல்ற, கானா பாற பசங்க குடிப்பானுங்க கஞ்சா அடிப்பானுங்க, ஒரு 30 பேர் இட்டுனு போனோமா, நாங்கள் நான் மாநாடுகா போனோம், 30 பேர் 40 பேர் இட்டுன்னு போகணும். ஆ அதேமாரி நான் ஏன் இவங்க போய் இந்த வீடியோ பண்ணேன்னா, நம்ம ஏரியா பிள்ளை அந்த பிள்ளை இந்தமாரி யாருக்கும் நடந்தது, எவ்வளோ சாமியார் இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க, மசூதியில் இவ்வளோ பேர் நாங்கள் பார்த்துருவோம், புரியுதுங்களா? ஆனால் நம்ம பிள்ளை அந்த பிள்ளை இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, எல்லாருமே பேட்டி எடுக்கிறாங்களே, நம்ம ஊர் உள்ள சரி நம்மளும் போய் பேட்டி எடுவோம் தான் எடுத்தோம். உன்னை நாங்கள் மேரிட்டியோ அதெல்லாம் பண்ணி என்ன லாபம் போட்டு ஒரு மியூசிக் ஒன்று போட்டாரு பாருங்க, அந்த ஊர்ல கூத்துலாம் பார்த்துருக்கீங்களா? கிராமத்துல ஆட்ரா வச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணுவோம், ரெண்டாவது இது பண்ணுவோம், இது பண்ணுவோம். சாமிங்க யூடியூப்ல போய் சாமி பாட்டு போடுச்சு. ஓ இதெல்லாம் கேக்குறப்பல ஏங்க, உள்ள பெரிய ஒரு பாக்ஸ், ஆம்பி பாக்ஸ், ஒரு பெரிய பாக்ஸ் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி. ஆமா கூட ஒரு பையன் இருக்கிறான், அவன் தான் வந்து அது ஏற்றுனுவா இது ஏற்றுனுவாரு. அதேமாரி அதில் இன்னும் நான் நோட் பண்ணேன், லாஸ்ட் டைம் தான் அந்த வீடியோவில் பார்த்தேன், என்னன்னா இவங்க வந்து ஸ்கிரிப்டாக பண்ணுறாங்க, அதனால தான் நான் எலுமிச்சம் வெத்தலை பார்க்கலாம் வாங்கினு சொல்லுன்றாரு. நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள், ஸ்டார்டிங் 6 எலுமிச்சம்பழம் எடுத்துருப்பாவில் அந்த கோலம் போடுற மாரி எலுமிச்சம்பழம், புரியுதுங்களா? இவ்வளோலாம் ஒரு பண்ணிட்டு உண்மையிலே நான் ஒத்துக்கணும், மாட்டிக்கினா ஒத்துக்கணும். இப்போ நான் மாட்டிக்கினா ஆமாம் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரிங்க முடிஞ்சிச்சு. இல்லை அவங்க ஒய்ஃப் பேசுகிறாங்க, இன்டர்வியூவில் பேசுகிறாங்க, நான் தப்பு சொல்லு.
ஏம்மா ஊருக்கே உன் பிடிச்ச பைத்தியம் தெரியுது உனக்கு தெரியாதாம்மா. நான் கேட்குறது தானே, அவங்ககிட்ட கலை இருக்குது, பேர்லேயே கலை இருக்குது, தொழிலையும் கலை இருக்குது. அதெல்லாம் இல்லை இல்லை பேரை வந்து நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து இது பண்ண விட மாட்டாங்க, எங்களை துத்துறாங்க, கத்துறாங்க, அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. அப்போ கத்தி வச்சு கத்தி வச்சு சுற்றுறாங்கன்னா அந்த இது அறுக்கத்தை துத்திருப்பாங்க. நல்லா நீங்கள் சிம்பிளாக நீங்களே ஒரு யோசிங்களேன், கத்தியை வச்சு சுற்றுனா அப்போ அந்த ஊர் போலீஸ்லாம் வந்து கேட்காது, ஆமாம் பிடிக்க மாட்டாங்களா? இந்த மாரி இந்த சாமியார வந்து கத்தி குச்சி போட மாட்டாங்களா? இதெல்லாம் வந்து போய் வெளியில இருக்கேன் வெளியில் போயிட்டு அந்த ஆயா கிட்டே சொல்லுது, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பொம்பளை போய் பிடிச்சிச்சு வந்திருக்காரு, ஓட்ட வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே வெளியில் எப்படி பார்த்தாலும் ஒரு 60 பேர்கிட்ட இருந்தாங்க, நம்பிட்டாங்க. அவங்க எல்லாமே நினச்சிட்டாங்க, நினச்சிட்டு நாலு பக்கமும் சூழ்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லாஸ்ட்டு அந்த ஒரு இது எந்த கட்டத்தில் அப்போ அந்த பாட்டி, அதுக்கு முன்னாடி மூணு குழந்தைங்க உள்ளேயும் கொஞ்சம் மக்கள் நிற்கிறாங்க, இவங்க வந்து பின்னாடி நிற்கிறாங்க, என்ன சென்டர் பற்றி உட்கார வச்சுருக்கேன். ஒரு காலை ஒரு டைமில் அவன் டென்ஷன் ஆகிட்டான், உண்மையாலுமே பேய் இருக்குன்னு தெரியுது, ஓட்டி ஆகணும், என்ன பண்ணுறது தெரில. நினச்சிக்கிட்டா உண்மையிலே பேய் இருக்கு. ஆமாம், முதல்ல நம்பலை சார், நான் பேய் நம்பலை. அவர் அவர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பேரை மாற்றி மாற்றி கேட்டார், நான் கரெக்டாக சொன்னேன். ரெண்டாவது வந்து பூ வைக்க சொன்னார், நான் வச்சேன். இன்னும் ஒரு அரை மணி எக்ஸ்ட்ராவே கொடுங்கண்ணே, கிளிப்பு அந்த பொண்ணுகிட்ட வாங்கி கொடுங்கன்னு. மஞ்சள் பூ சொன்னார், பூ ஆக்சுவலாக நான் பேய், புரிதுங்களா? நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம், அவர் உண்மையான சாமியாரா இல்லையா, அவரால் போய் ஓட்ட முடியுமா, அது புரியுது. அந்த தராசு அவருக்கு இருக்கா நாங்கள் பார்க்க வந்தோம், ஆனால் இல்லை. அவரு அடக்கலாம், கேமரா ஆஃப் பண்ணி போங்கன்ட்டு என் கண்ணை பார்த்து காலில் வந்து மன்னிப்பு கேட்காம மன்னிப்பு கேட்குறாரு. என்னன்னா, நீ போயிடுற மாதிரி போயிடு, இதை முடிச்சுக்கலாம், நான் வீட்டுக்கு போனேன்னா வேற மாதிரி போய் ஓட்டுற மாதிரி இருக்கும், வேற மாதிரி போய் ஓட்டுறேன்னா அடிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசினப்பில கண்ணன்ட்டும் அதிகமாகிடுச்சு. நான் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நான் அந்த இதுவும் நான் தான் உரையை கொடுக்குறேன், அரிய நான் பார்க்க போகிறேன், அரிய வர சொல்லு, ஆட்டோவை எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு நான் தான் அவருக்கே சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறது, இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரில அவருக்கு, ஏன்னா அவருக்கு பேய் ஓட்ட தெரில. அதான் பேய் ஓட்டுறதுக்கான விஷயம் எதுவுமே நடக்கிறாரு, அவ்வளோதான். இது எப்படி முடிக்கிறேன்னு தெரில, நான் விட்ட பிரகாரம் இல்லை. என்ன படிக்கிறேன்னு கேட்டார், பி இங்கிலீஷ்னு சொன்னேன், இங்கிலீஷில் பேசுவேன்னு கேட்டார். நல்லாவே பேசுனேன் அவரோட, அவர் வாயில வந்துச்சு, ஓ உண்மையாதான்யா, இந்த பொண்ணு நல்லா பேசு. இவன் இங்கிலீஷ் மட்டும் பேசாமல் இருந்ததுனா நாங்கள் கொஞ்சம் நாங்கள் மக்களாக இருப்போம். இங்கிலீஷ் பேசணும், அவனுக்கு பேசுகிறவன். நான் டைமில் சொன்னேன், பத்தாவது கூட படிக்கலங்க இவன், நான் சொல்கிறேன், ஐயோ பத்தாவது கூட படிக்கலங்க, எப்படி இங்கிலீஷ்லாம் வருதுன்னு அவன் மூஞ்சி மாறுது. இல்லைங்க, உண்மையான அவன் அது கூட ஹைலைட் காமெடி இல்லை. நான் வந்து அதே மாதிரி ஹரி ஆட்டோ வந்ததுன்னு போய் வந்த மாதிரி அவன் ஓட்டி வர மாதிரி அந்த கருப்பூரம் அடிச்சு படுத்துட்டேன். அது ஏற்ற மாதிரி எழுந்து நான் ரியல்ட்டாக உண்மையிலுமே பேய் தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணேன். அவன் உள்ள பகிரில் தண்ணி வச்சுக்கினேன், அதுவும் சீலில் வர பாருங்க. இவர் தான் ஆனந்தண்ணண்ணா, இவர் தானா அண்ணா, வாங்கண்ணா, எந்த சாமியார் அந்த மாதிரி சொல்லுவாப்புல. நான் தெளிஞ்சு கேட்குறேன், சார் நீங்கள் யார் சார், இங்கே வாங்க சார்ன்ற உள்ள ஓடி போயிட்டா. இதெல்லாம் சாமியார் பண்ணுறாரு சார், உண்மையாலுமே அவன் இந்த சாமியார் வேஷம் பண்ணாமல் எங்கள் ரெட் டாக்கி சேனலுக்கு வந்து தானே வச்சுக்கலாம், ஒரு நல்ல காமெடி ஆக்டராக உருவாக்கி விட்டுருவோம். சீரியஸா, நல்ல மாதிரி அவனை ப்ராப்ளம் ஆகி விட்டுருப்போம். அவங்க சொல்றாங்கல்ல 60 பேர் 30 பேர் போனாங்கன்னு, நாங்க போந்தே வெறும் 6 பேர். நம்ம ஃபேன்ஸ் பாப்பாங்களே, ஜிமிகிலி பிரான்சிஸ் இவங்கெல்லாம் கானா தினேஷ் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, இவங்க வந்தாலே ஒரு காமெடி இல்ல அப்படின்னு என்ன பண்ணாங்க அந்த பசங்க எல்லாம் அந்த பசங்க தான். அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்க அவனுங்களா கத்தி போட்டு வரும், சின்ன சின்ன குழந்தைங்க பொம்பளை பசங்க எல்லாம் சொல்லுங்க. மிஞ்சி போனால் பெருமை யாருன்னு பார்த்தா நாங்கள். அப்போது 4 பசங்க ஒரே ஒரு அந்த ஆயா இவங்கெல்லாம் பார்த்து நிற்கிறாங்க, அவங்க தெரிஞ்சுக்கலாம், ஒரு 2 பேர் நிற்கிறாங்க, இவ்வளோதான். எங்களை பார்த்துட்டு நாங்கள் கத்தி எத்தனை வரோம், அது எத்தனை வரோம் ப்ரோ, உண்மையிலே சொல்லிட்டேன், நாங்கள் பேனா வேணால் எடுப்போம், ஆட்டோகிராஃப் போடும், கத்தி எடுக்கிறாள் நாங்கள் கடியாக கட்டி. இவங்க பண்ணது காமெடி, ஆனால் நான் ரியலாக தான் போனேன். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரெட் டாக்கீஸ் சேனல் இருந்து, இவர் உண்மையான சாமியாரா இல்லை பொய்யா, மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், மக்கள் ஏமாறக்கூடாது, பொய் சாமியாருக்கு அதிகமாகிட்டாங்க, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் வந்து மக்கள் வந்து உண்மையாலுமே மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கும். இல்லை உங்களை என்ன பாராட்டணும், என்ன விஷயம்னா நீங்கள் என்னதான் கலாய்ச்சி, நான் வந்து சிரிக்கல, எனக்கு வந்து நான் வந்து ஒரு செய்தி, ஒரு மக்களுக்கு
ஒரு சமூக விழிப்புணர்வு இல்ல எங்கால கண்ட்ரோல் பண்ணாமல சீரியஸா இல்ல பாங்கால சாமர்ன்றத ஊர்திசப்படுத்ததா நாங்க வந்தது அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல நான் அதில் பர்ஃபெக்டாக ரோல் பண்ணல அதுதான் மற்றபடி இவங்க கலாச்சாரத்தெல்லாம் வந்து லோக்கல் இருக்காங்க பக்கத்து தெரு பையனுக்கு தெரியாதா கல்யாணம் ஆச்சா இல்லையானே தினேஷ் பக்கத்து தெரு பையன் இவரும் பக்கத்து தெரு இவரும் பக்கத்து தெரு ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகாத தினேஷுக்கு வந்து நாலு குழந்தைன்ற கல்யாணம் ஆகி குழந்தை வந்து இதை கையில் காட்டுறாரு மனைவியோட பேரை உனக்கு அவர் வந்து கண்டன் கொடுக்குறாரு கண்டு பாடுறான்னு அதையும் பார்க்காம ரெண்டு வருஷம் ஆவன்ற இவர் வந்து ஃபேமஸ் சிங்கர் கிறிஸ்டின் இவரை வந்து என்ன சொல்கிற உனக்கு குலதெய்வ கடவுள் வேறன்ற முனீஸ்வரர் என்ற ரெண்டு வருஷம் ஆவன்ற இதெல்லாம் இது மக்கள் அப்ப எது சொன்னாலும் மக்கள் வந்து நம்புவாங்க தானே அந்த கோவில அது நம்மளுக்கு தெரியலண்ணா அந்த கோவில் இருந்து நாங்க என்ன போறோம்னா நாங்க தாம்பரத்தை நம்ம ஆபீஸ் தாம்பரம் அங்கிருந்து நாங்க கிளம்பி என்ன பண்ணோம்னா எங்க வீட்டாண்ட புள்ளியாந்த போட்டோம் வந்துட்டு நாங்க தேர்றோம் இது இந்த எங்கே இருக்கு இவர் எங்கே இருப்பாரு நாங்கள் தேடணும் அப்புறமா நம்ம கானா தினேஷ் மாமா என்ன பண்ணால் நம்ம அந்த ஏரியா தானே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி மாமா இந்தமாரி சாமியார் ஒருத்திருக்காரு அவர் நம்ம பேட்டி எடுக்க வரோம் அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி வா மச்சா நான் இட்டுன்னு போகிறேன்ட்டு சரி மச்சா நானும் கூட சேர்ந்து நானும் நடிகிறேன்டா அப்படின்னு என்ன பண்ணார் அவரும் வந்துட்டார் அப்போ தான் அவர் இட்டுன்னு போய் காட்டும் போது தான் இதுக்குள் இந்த கோயிலில் தான் இவர் இருக்காரான்னு அன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும் இந்த கோயில் இல்லை கோயில் இருக்குது உண்மை சாமியார்கள்லாம் அவனை ஓப்பனாக வந்து திட்ட ஆரம்பித்தாங்க உண்மையா அது வரைக்கும் ஏதோ ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல நீ பண்ற விஷயத்தினால நல்ல சாமியார் பாதிக்கப்படுறேன்னு சும்மா கடல நீங்க ஒரு ஃபீல்ட்ல வந்துப்பீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி விசாரிச்சுங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பொண்டாட்டியல் தொல்லக்குது எல்லா வீட்லேயும் பொண்டாட்டியல் தொல்லக்குது அந்த தொல்லை அந்த தொல்லை உங்களுக்கு குழந்தைங்கதா ஆமாம் உங்கள் புள்ள தான் உங்களை வந்து நல்லா பயங்கரமாக வச்சு காப்பாற்றும் அது உண்மை தானே பெருசாக காப்பாற்ற இது போல் நடக்கிறத எல்லாத்தையும் எடுத்து கேல்குலேஷன் பண்ணி அடிக்கிறதாக கூறி ஒன்றும் சொல்லிட்டு நான் எனக்கு ஓப்பனாக நடந்ததுன்னா எங்கள் வீட்டில் நான் உட்காந்துங்கன்னா வந்து பம்போட கஷ்டம்னு என் கிட்ட வந்து தம்பி நீங்கள் உட்காந்து நினைக்காத இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நீ சில படங்கள்லாம் பண்ணு பெரியால வரவன்ட்டு சொல்லிட்டு போனார் ஒரு அண்ணன் யூடியூப் பார்த்து பாரு அப்போ ஆனால் இனி நான் அதை நான் எப்போவுமே நான் மைண்டில் அது ஓடினே இருக்கும் அதனால நான் வீட்டாண்ட உட்காந்து சும்மா சொல்லிட்டு போனானே உண்மையில நான் படம் பண்ணி ஃபேமஸ் அவன் கலைஹாசன் அவன் சொன்ன வார்த்தை நடந்ததுல அப்போ அது நம்பலாம் அண்ணா அதாவது என்ன ஆனால் எல்லாம் என்ன அலைகள்னு சொல்கிறேன்ல இப்போ சயின்டிஃபிக்காக பார்ப்போம் என்ன அலைகள்னு சொல்கிறேன்ல இப்போ நம்ம வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் எந்த ஒயர் லூப் கனெக்ஷனும் இல்லை ஆனால் கால் போதில்லை எந்த ஒரு எதுவுமே அசைவு இல்லாமல் போதில்லை அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அந்த பவர் இருக்கும் நாலேஜ் ஒருத்தவங்க புரிஞ்சிக்க முடியும் அவங்கள பற்றி சொல்ல முடியும் ஓகேங்களா சைக்காலஜிக்கலாக பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சிலர் சொல்லி நடக்குதுக்கு அப்படி கூட அந்த திறமை கூட அவனுக்கு இல்லைன்ற
அதுக்கான பயிற்சிகளும் பெறாதவன்ற. அதாவது இப்போ வந்து அஸ்ட்ராலஜி சொல்றாங்க, அது வந்து நீங்க இப்படி இருங்க, இந்த மாதிரி இந்த டைம் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்றாங்க. அதெல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னா அது வந்து நம்ம இயற்கையை பொறுத்து, கிரகங்க நிலைகளை பொறுத்து அவங்க அதை வந்து அதை பற்றி படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு உட்காந்து விளக்கமாக சொல்கிறாங்க, அதில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க. சில சாமியார்கள் வந்து சரியா அதுக்கான பயிற்சிகளை பெற்று தன்னை வந்து அந்த நிலைக்கு வந்து கட்டுப்படுத்தி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு நல்ல சொல்கிறாங்க. அவங்கள நம்பலாம். நீ வந்து இன்ஸ்டாகிராமில் 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு திடீர்னு சாமின்னு வந்து நின்ற யார் மக்களையும் நம்புவாங்க சொல்லு. இப்போ அகோரிகள் சொல்கிறோம்ல, அடுத்த ஸ்டேஜ், அதாவது ஒரு மனிதனாக பிறந்து 6 அறிவு பெற்ற ஒரு மனிதனாக பிறந்து அப்புறம் வந்து உலகனா என்ன, சமூகம்னா என்ன, குடும்பம்னா என்ன, இயற்கைனா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிறவின்னு, ஓகேவா, ஆசைனா என்ன, காமம் எல்லாமே, ஓகேவா, பேராசை எல்லாத்தையுமே கடந்து தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ அகோரிகள் என்னும்போது அவங்க அவங்களுக்கு ஃபேமிலி வேணாம், இந்த எதுவுமே வேணான்னும் போது இயற்கையோட இயற்கையாக வந்து சிவனை நோக்கிய பயணம் தான் அது அவங்க பண்ணுறது. அவங்க சொல்லலாம், நீ வந்து கேமரா சேனலை கூட வந்து வச்சுக்கின்னு டான்ஸ் ஆடினு காமெடி பண்ணின்னு சித்து விளையாட்டு பண்ணீங்கன்னு. எப்பா நான் வீட்டுக்கு போனேன் கொண்டாடி ஒதிப்பான். அதோட ஆமாண்ணா பேய் ஓட்டும் போது எப்பா நீ மணி ஆயிடுச்சு சீக்கிரம் சீக்கிரம்ன்ற போல. எனக்கு அதோட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்காதது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெண்களை தெய்வமாக வணங்குற நம்ம நாட்டில் பெண்களை மதிக்கிற இந்த இடத்துல பெண் தெய்வத்தோட பேரை சொல்லி நான் அவங்ககிட்ட இதுவாக பார்த்தேன் பண்ணன்றது எவ்வளோ கேவலமான விஷயம். அவனை உன்னை ஏன் போலீஸ் பிடிக்காமல் இருக்குது, ஏன் மக்கள் உன்னை அடிச்சு தத்துலன்னு நான் மக்களை கேள்வி கேட்குறேன், போலீஸை கேள்வி கேட்குறேன். மக்கள் எல்லாமே தெளிவாக இருக்காங்க, கரெக்டு தானே? நம்மளும் தெளிவாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து எது உண்மை எது தெரியுது நம்மளுக்கே தெரியும். இப்போ நம்ம ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போகிறோம், எங்கேயாச்சும் போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த குரலி வித்தக்காரெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு பாம்பு எடுக்க போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு. ஸோ அதை சுற்றி ஒரு மக்கள் எப்பவுமே வந்து உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மள மாதிரி இருக்கும் என்னடா இதெல்லாம் ஒரு இது நம்ம போய். காரணம் என்னன்னா நம்மளோட மைண்ட் செட் அது மாதிரி, அந்த மக்களோட மைண்ட் செட் அது மாதிரி. அது புள்ளி வைத்தக்கார ரோட்ல இருந்து புலப்புக்காக பண்றான். அப்போ என்ன, அவன் வந்து பண்றது பண்ணும் போதே காசு போடுங்க காசு போடுங்கன்னு கேக்குறான். இது அப்படி கிடையாது. ஒருத்தவங்க வந்து உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ பாதிக்கப்பட்டு கோயிலை தேடி வராங்க. கோயில்ல வந்து ஒரு நல்ல சாமியார் மூலியமா நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்காதான ஒரு தேடலோட வராங்க, ஓகேங்களா? எல்லாமே ஒரு தேவைக்காக தானே நான் அதை நோக்கி போறேன். அப்படி வரவங்கள ஏமாத்தலாமா? நீ பொருள் வித்து போனா வெளியில போய் பண்ணு, நீ ஒரு சேனல் ஆரம்பி, இல்ல சேனல்ல போய் வேலை செய்ய, இந்த காமெடி பண்ணு, சம்பளம் வாங்கு. இப்ப இந்த மாதிரி அகோரி மாதிரி இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டீம் எல்லாம் எடுத்திருக்கீங்களா? இல்ல, இப்ப நாங்க வந்து அதாவது சமூக ஊடகத்தை நாங்க வந்து ரெட்டாகி சேனல் வந்து தொடங்கி 2 மாசம் ஆகுது. எங்க ஓனருடைய பேர் வந்து கதிரவன், சரிங்களா? அவரு வந்து இந்த ரெட்டாகி சேனல் ஆரம்பிச்சது ஒரு சமூக விழிப்புணர்வு வரணும், மக்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு போகணும், மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் மக்கள் வந்து ஒரு புரிதலுக்கு வரணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த சேனலே ஆரம்பித்தார். எங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்காகவும் மக்களையும் வந்து முன்னிலைப்படுத்தி தான் இந்த சேனல். ஓகே. ஸோ நல்ல விஷயங்கள் இதுக்கப்புறம் மேற்கொண்டு நாங்கள் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு சிலரை பண்ண சொன்னீங்க, பண்ண முடியாது இல்லை, கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் இதே விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா மக்களுக்கே வந்து ஒரு இது வந்துடும், இவங்களும் வந்து இதை நோக்கி தான் பயணம் பண்ணுறாங்க போல, ஏதோ அவங்க ட்ரெண்டிங் ஆகணும், யூடியூப் ட்ரெண்டிங் ஆகணும் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கள் கருத்து அது இல்லை. ஒரு நல்ல சேனல் உருவாக்கி மக்களுக்கு ஒரு சமூக விழிப்புணர்வு கொடுத்து பயனடை வைக்கணும். நிறைய பேர் தேவையில்லாமலாம் பண்றாங்க. அவங்களுக்கும் அது என்னன்னா, கலையரசன் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப பேட்டியில ரீசெண்டா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சொல்றது சில பேர் எனக்கு எனக்கு வந்து எல்லாருமே வரணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் என்னை புரிஞ்சு என்னை தெரிஞ்சுக்கிறாங்கள, நான் என் பொழப்பு இப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது என்னையா எல்லாரும் வந்து சீன்றீங்க? எனக்கு வரவங்க மட்டும் வாங்க, எல்லாரும் என்ன சில பேர் யாரு, சில பேர் லிஸ்ட் அவுட் எடுக்க சொல்லுங்க. யாரு மூளை மங்கினவர்கள், மூளையே இல்லாதவர்கள், மூளையை வீட்டில் வைத்துக் கொண்டு அங்கே வருபவர்கள் தான் அவர்கள். அவர் வந்து என்னன்னா, மத்த யூடியூப் சேனல்ல வச்சு தான் வளர்ந்துக்கணும். ஓப்பனா சொல்ல போனா நீங்க தான் ஃபேக் ஆகுறீங்க. நீங்களே வந்து இப்ப வந்து அவரை பத்தி பேசி பேசி நம்ம யூடியூப்ப வளர்க்கணும் நினைச்சு நீங்க தான் அவரை வளர்க்குறீங்க. அதாவது ஒரு பொய்யான சாமியார மறைமுகமா நீங்க தான் வந்து உருவாக்குறீங்க. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அது நல்லதுக்காக தான் பண்றீங்க, மக்களுக்காக பண்றீங்க, நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி சாமியார் ஒருத்தர் நீங்க பிடிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களெல்லாம் பண்ணுவீங்களா? அதுதான் சார் சொல்றேன். இல்லைங்க, எங்களுக்கு இது ஒண்ணுதான் வந்து இதே கண்டென்ட் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இன்னும் அந்த குழந்தைக்கு பாப்பாக்கு போனோம், எங்களுக்கு மனசு முடியல, அந்த பாப்பாக்கு போயிட்டு பண்ணோம். அதுவும் எங்களுக்கு நல்லா தான் போகுது, இவங்க தான் போனது இல்லை. கரெக்ட். எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் மக்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவோம். அங்கே போய் சில விஷயத்தை உடைச்சோம், காசு கொடுத்தேன்னு சொன்னாங்க, ஆனால் காசு அவங்களுக்கு தரல, அதை நாங்கள் உடைச்சோம் அங்கே போயிட்டு. இது போல எங்கெங்க எந்தெந்த விஷயம் மக்களுக்கு தொல்லியாகுது, நாங்கள் அங்கே போய் எங்கள் ரெட்டாக்கிஸ்டீம் வந்து போய் கழுத்து கலந்துலாம் போய் போய் நிற்கும்.
இறங்கி கலையரசன்றவர் வந்து இந்த சாமி ஆடும்போது நல்லது செய்ய தான் வந்திருக்கன்றாரு. அப்போ உங்ககிட்ட பணம் அது மாதிரி எல்லாம் கேக்குறாரு எல்லாருக்கிட்டயும். 2001 கடை 2001 கடை போல அதுல 2001 ₹500 முடிஞ்ச உடனே கடகன்னு எல்லாத்தையும் எப்படி சொல்றது? இப்ப நாங்களா கச்சேரி போனா யாரை கட்டி பேமெண்ட் வாங்க மாட்டோம். முடிஞ்சிச்சுங்க கச்சேரி பே முடியறது அவரு யாரை கட்டி 2000 ரூபாய் கொடுங்க. உள்ள போய் அந்த உட்காந்திங்களே உட்காந்துட்டீங்க ஒரு இப்ப உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அவர் ஃபேக்னு போனே தெரிஞ்சிச்சா இல்ல கொஞ்சம் எங்க ஓப்பன் நான் கேக்குறேன். நாங்க பேசுறோம், நான் தான் உங்க ஜிமிகிலி பேசுறேன்றான், நான் உங்க பிரான்சைஸ் பேசுறேன்றான், அவர் கானா தினேஷ் பேசுறேன்றான், நாங்க எதுவும் யூடியூப் பேசுறோம் இவருண்ணா, நான் தான் உங்க அகோரி கலைதாசன் பேசுறேன். எதுக்கு இது டம்மி பாபா? அது நாங்க அதான் போட்டோம் டம்மி பாபா. ஒரு நல்ல சாமி என்ன பண்ணா சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. தப்பா பேசி கேவலமா பேசுறோம் அந்த ஒரு மைண்டே கிடையாது. நாங்க எதாச்சும் நம்ம வீடியோ எடுக்க போனோம், நீ மாட்டிக்கின. ரெண்டாவது வீடியோ தான் நீ வந்து எங்களை ஒரு மாதிரி தப்பா பேசி விட்டு கை காலில் விழுந்தானோ இந்த மாதிரி குடிக்கிறானுங்க கஞ்சாடியில் பசுனோ அப்போ எங்களுக்கு கோவம் வந்து வரும். அதனால தான் நாங்கள் செகண்ட் வீடியோ இன்னுமே நாங்கள் விட ஆரம்பித்தோம். நாங்கள் காணா போகிற பசங்க. அதேமாரி கலர் முடி, இது முடியை பார்த்தா எல்லாருமே என்ன சொல்லணும், இவனுக்கு இதுதான் போனான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அம்மா இது ட்ரெஸ் கேட்டுன்றது எவ்வளோ தப்பான எந்த எந்த சாமியார் உருப்பா பார்க்கணுன்ற எந்த பேய் பிடிச்ச பெண்ணுகிட்ட போயிட்டு ஒரு சாமியார் பெண்ணுறுப்ப காட்டு மக்கள் பாக்குறாங்களா? சாமிக்கு பயந்து நீ பண்ணிருப்பியா?